வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹல்வா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் அவுல் எடுத்துக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணாமல் கடாயில் 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 200 கிராம் கார்ன்ஃப்ளோர் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் மாவு நல்லா கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளோர் பவுடர் நல்லா கரைஞ்சிட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி மாறிடும். இப்போ இதில் கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ சர்க்கரையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரையை மெல்ட் ஆக வைக்கணும். பட் ஆல்ரெடி மாவும் திக்கான பேஸ்ட்டாக இருக்கிறதுனால சர்க்கரை அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. கூடவே 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே மாவும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆகி ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ அடுத்து அகைன் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா கேசரி பவுடர், அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு தேவையான அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் முந்திரி அண்டு பெரிச்சம்பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பாதாம் அண்டு காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் பொறிச்சு வச்ச அந்த அவுல் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு அதில் அந்த கசகசா, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், கூடவே அந்த பொறிச்ச அவுல் இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டம்ளரோட பாட்டமில் இந்த மாதிரி நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹல்வா மிக்ஸை அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம நெய் தடவி வச்ச அந்த டம்ளரால் அதை கரெக்டாக அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இதுக்கப்புறமா இந்த ஹல்வா மிக்ஸை அப்படியே 2 ஹவர்ஸ்க்கு எதுவுமே பண்ணாமல் விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கத்தியால் சைட்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்துலேருந்து எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஷேப்லேயே வந்துடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்டு டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.